எதிர்பார்த்ததை விட மொசூலுக்குள் வேகமாகவே நுழைந்து விட்டார்கள். இஸ்லாமிய அரசு என்று அழைக்கப்படுகின்ற அமைப்பின் அரசை ஆயிரக்கணக்கான படையினரும் அவர்களது துப்பாக்கிகளும் மெதுவாக கைப்பற்றுகின்றன. 10 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் போரிடும் தரப்புகளுக்கு இடையே அகப்பட்டிருக்கும் நிலையில் முன்னேறி வருகின்ற இராணுவத்தின் முன்பாக ஒற்றை வெள்ளை கொடிகளே தம்மை பாதுகாக்க மக்களுக்கு ஒரே வழி. ஈராக்கிய படைகள் இறுதியாக மொசூலுக்குள் நுழைந்த தருணம் இதுதான். அங்கு மீண்டும் சென்றடைய இவர்களுக்கு 2.5 வருடம் பிடித்தது. ஐஎஸ் அங்கு காத்திருந்தது. படைகள் முன்னேறி வருவதை அறியாமல் 2 போராளிகள் நடமாடுகின்றார்கள். குறும்பாதைக்கு குறுக்காக 4 போராளிகள் ஓடுகின்றார்கள். இந்த நகரை தமது பிடிமானத்தில் வைத்திருக்க இறுதி மூச்சு வரை போராட அவர்கள் பயங்கர ஆயுதங்களுடன் காத்திருக்கின்றார்கள். மொசூலுக்குள் நுழைவது எவ்வளவு ஆபத்து என்பதை இப்போதே கூறுவது பொருத்தமல்ல. ஈராக்கின் எதிர்காலத்தையும் உலகுக்கு இஸ்லாமிய அரசு கொடுக்கும் அச்சுறுத்தலையும் மாற்ற பயங்கரமான சண்டை தேவைப்படுகின்றது. மொசூலின் எல்லையின் ஊடாக பயங்கரவாத எதிர்ப்பு படைப்பிரிவு நகர்கின்ற பொழுது பயங்கரமான எதிர்த்தாக்குதல் எதிர்கொள்ள வேண்டியிருக்கின்றது. கைக்குண்டுகளை ஏவும் ராக்கெட்டுகளுடன் ஐஎஸ் போராளிகள் அங்கு நகர்கின்றார்கள். நிறைய சண்டை நடக்கின்றது. நாட்டு வெடிகுண்டுகள் வழியெங்கும் பரவி கிடக்கின்றன. இந்த இறுதிக்கட்ட சண்டை எவ்வளவு ஆபத்தானது என்பதை இது காண்பிக்கின்றது. நகர மையத்துக்கான வீதி இது. இஸ்லாமிய அரசின் இஸ்லாமிய தேசத்தின் மையத்துக்கு செல்ல இதில் பயங்கரமான பயணத்தை மேற்கொண்டாக வேண்டும்.